அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் அந்த சலாம். இன்று ஒரு விசேட அதிதியை நேர்காணலுக்காக நான் இங்கு வருகை தந்திருக்கின்றேன். சர்வதேச ரின் ஊடக வலையமைப்பின் இஸ்தாபகரும் பணிப்பாளருமான ஜிஜிஐ ஜபீன் அவர்களை உங்கள் முன்னான் அறிமுகப்படுத்தி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஊடக சகோதர ஊடகங்களுக்கு இந்த முஸ்லீம்களால் சொல்லக்கூடிய சில கருத்துக்களில் கூட தேவைப்பட்ட விடயத்தில் அவர்களுக்கு தேவைகின்ற வார்த்தைகளை மாத்திரம் உள்வாங்கிவிட்டு முக்கியமான விடயங்களை தவிர்த்து தான் அவர்களும் ஒளிபரப்ப. கண்டிப்பாக அதை எவ்வாறு என்று சொன்னால் சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இந்த தற்போதைய சூழ்நிலையோடு ஒப்பிட்டு பேசுவோம். நாங்கள் உதாரணத்துக்கு நிறைய குறைபாடுகள் குறை சொல்லக்கூடியதாக இருக்குது. முஸ்லீம் அரசியல்வாதிகள் என்ன செய்தார்கள் ஜனாசாவுடைய விஷயத்தில், இது பொருத்த மோசரியாது, இருந்தாலும் பேச வேண்டிய சூழ்நிலை. ஜமியத்துல் உலமா என்ன செய்யுது? நான் பொதுவாக வந்து சமூக வலைதளங்களில் முஸ்லீம் அரசியல்வாதிகளை விமர்சிக்கிறதும் இல்லை, ஜமியத்துல் உலமாவை விமர்சிக்கிறதும் இல்லை. அதனால் அவங்களுக்கிட்டலாம் நான் ஊதியம் எடுக்க இல்லை. இதில் ஒரு காரணம் இருக்குது, இதில் ஒரு தூர நோக்கு, மூன்றாம் கண் கொண்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நேரில் கேட்பதும் பார்ப்பதையும் விட அங்கே சொன்னீங்க, அவங்களுக்கு பார்த்து அனைவரும் நாட்டில் நடக்கிற சகல பிரச்சனையும் மூன்றாம் கண் கொண்டு பாருங்கன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். கண்ணால் காண்பதை இட்டு நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், நான் என்னுடைய சாதாரண மொழியில் பேசுகிறேன். அந்த கண்ணால் காண்றதும் போய் காதால் கேட்கிறதும் போய் தீர விசாரிக்க வேண்டும். அந்த விசாரணை தான் மூன்றாவது கண். எது நடந்தாலும் அது ஏன் நடக்கிறன்றதை யோசிங்க. என்ன நடந்ததுன்னு பார்க்காமல் ஏன் நடக்குன்றதுன்னு யோசிக்கும். இதுதான் முக்கியமாக காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் முஸ்லீம் அரசியல்வாதிகளை விமர்சிக்கிறோம். இப்போ ஜம்மியத்துல் உலமாவுக்கிட்ட போய் நீங்கள் பேட்டி எடுத்தால் நீங்கள் உங்களோட முகநூலில் நீங்கள் ஃபுல்லாக போடுவீங்க, நான் எந்த முகநூலில் ஃபுல்லாக போடுவேன். ஆனால் பெரும்பான்மை ஊடகங்கள் போய் ஒரு பேட்டி எடுக்கின்ற நேரம் அதில் 20 செகண்ட் இல்லாத 30 செகண்டுக்குரிய விடயங்களை தான் போடுவார்கள். இதை குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் அவர்கள் அரை மணித்தியாலாம் 20 நிமிஷத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தா அதில் 30 செகண்ட் அவர்களுக்கு தேவையானதை தான் கட் பண்ணி போடுவாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், சொல்ல வந்த விடயம் போய் சேராத ஒரு பிரச்சனை. ரெண்டாவது அது நான் நடக்கிறேன்னு சொன்னால், இந்த சந்தர்ப்பத்தில் எங்கட மொழி வந்து தமிழ் தானே, நாங்கள் சிங்களம் அரசல் புரசலாக பேசுகிற நேரம் சில தவறுதலான வசனங்கள் வந்தால் அந்த இடமா கட் பண்ணி அழகாக போடுவாங்க. இது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த இஸ்லாமோ ஃபோபியான்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய விரோத செயல்பாட்டில் முஸ்லீம்களை கெட்டவர்களாக காட்டணுமன்றது தான் இந்த சித்தரிப்பு. நிச்சயமா இதை நாங்கள் கண்டிப்பாக உணரணும் உண்டு. இந்த நாட்டில் முஸ்லீம் அரசியல்வாதிகள் இந்த அரசாங்கத்துக்கோ இந்த நாட்டுக்கோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கேடு விளைவிச்சிருக்கிறாங்களா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதாவது முஸ்லீம்கள் செஞ்ச பல நன்மையான விஷயங்களே மறைக்கப்பட்டிருக்குது. அது சம்பந்தமாக நான் சில இதுகள் குறிப்பெடுத்து வச்சிருக்கிறேன். இது சம்பந்தமாக பேசும்பொழுது அது வரும். நிச்சயமாக இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரிக்கு. அப்போ நாங்கள் எந்த ஒரு கேடும் விளைவிக்காமல் இன்றைக்கு கெட்டவர்களாக இருக்கிறோம். பல கசப்பான சம்பவங்கள் இருக்குது. 30 வருஷம் யுத்தத்தில் இன்னொரு ஒரு இயக்கத்தால் அதை அந்த பிரச்சனைக்கு நாங்கள் போக தேவையில்லை. நான் அதனால் அதை தொட்டுட்டு நான் விட்டேன். அந்த பிரச்சனைகளுக்கு தேவையில்லை. இந்த நாட்டுக்கு நாங்கள் துரோகம் செய்தவர்கள் அல்ல. ஆகவே நாங்கள் இப்படி இருந்தும் ஏன் எங்களுக்கு இந்த அவல நிலை என்றால், முதலாவது பிரச்சனை இன்றைக்கு உலகத்தில் மாபெரும் ஆயுதம் வந்து ஊடகம். இதை எங்களோட சமூகம் உணரணும். இன்னொரு பிரச்சனை, இந்த ஊடகத்துறையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்களோட சமூகம். நிறைய விஷயம் பேசக்கொள்ள இந்த ஹலால் ஹராம் பிரச்சனை இருக்குது. ஊடகம் செய்வதற்கு மியூசிக் அவசியம் இல்லை. மியூசிக் தான் இதில் ஹராமண்டா, மியூசிக் தேவையில்லை, ஃபிலிம் தேவையில்லை, பாடல் தேவையில்லை. அதை விடுவோம், விட்டுட்டு நாங்கள் எங்களுக்குன்ற ஒரு மீடியா ஒரு ஊடகத்தை உருவாக்கணும். அது சிங்கள மொழியிலான ஊடகமாக இருக்கணும். காரணம் என்னென்னா, இந்த நான் சொல்லுற உதாரணம் வந்து தெளிவுபடுறதுக்காக சொல்கிறது. நான் வளமையாக உங்கள்கிட்டயும் சொல்லுவேன், எங்களோட சமூகம் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால், முஸ்லீமுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன், தப்லீக்குடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லுவேன். நான் அது சரியா உபயோகம் தெரியாது, அந்த உதாரணத்துக்கு ஒரு தொடுக்கிறதுக்காக. என்னென்னு சொன்னால், முஸ்லீம்களுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். பள்ளிக்கு அந்த சப்ஜெக்டை விடுவோம். அப்போ அதே நேரத்தில் வந்து நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், தாவத்துடைய வேலை பெரும்பான்மைக்கு இதுதான் இஸ்லாம்னு சொல்லி கொடுக்க வேண்டும். இந்த இடத்துலையும் நான் எங்கட பிரிவினைவாத அமைப்புகளுடைய நிறைய பிரச்சனைகளை பேச வேண்டியிருக்குது. இதுதான் இஸ்லாம்னு சொல்லி கொடுக்கணுமா பெரும்பான்மைக்கு? இது தௌஹீத் இஸ்லாம், இது தப்லீக் இஸ்லாம்னு சொல்லி கொடுக்கணுமான்னு எனக்கிட்ட கேட்டால், நான் சொல்லுவேன் இதுதான் இஸ்லாம்னு கொடுங்க. இன்றைக்கு இலங்கையில் வந்து இது
டாபிக்கு மாறி போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, கொஞ்சம் சில விஷயத்தை தொட்டுட்டு வரலாம், தொட்டுட்டு வரலாம். இது இலங்கையில் வந்து 8 டிரான்ஸ்லேட் குருவான் இருக்குது சிங்கள மொழியில். அது யார் யார்டன்றதை எல்லாருக்கும் தெரியும். அதில் யார்ட சரி யார்ட பிழைன்றது யாருக்கும் தீர்மானிக்க இயலாது. ஏன்னா இமாம்கள் சொல்லியிருக்குது, 4 மதுஹபுடைய இமாம்களும் எங்களுக்குள்ள கருத்து முரண்கள் இருக்குதுன்னு. ஆகவே அதை தொட்டு தானே வாரம் எங்கிற சமூகம். நிச்சயமாக. ஆகவே இந்த 8 குருவானை ஒன்று சேர்த்து பெரும்பான்மை இதுதான் இஸ்லாம் என்று கொடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை இல்லை. இப்போ பரவலாக பேசுகிறது எங்கட சமூகத்தில் என்னன்னு சொன்னால், ஒரு ஒரு குற்றச்சாட்டு, முகம் மூடுறத ஒரு குற்றச்சாட்டு, தாடி வச்சா ஒரு குற்றச்சாட்டு, ஜுப்பா போட்டா ஒரு குற்றச்சாட்டு, இதனால தான் எங்களை பெரும்பான்மையினர் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால் இது ஒரு தவறான கருத்து. பெரும்பான்மை சமூகம் எங்களை எதிர்க்கவில்லை, இதுதான் உண்மை. எதிர்க்க வைத்திருக்கிறார்கள், எதிரிகளாக பார்க்க வைத்திருக்கின்றார்கள். யார் வச்சிருக்கி? இது வந்து இன்டர்நேஷனல் அரசியல் பிரச்சனை. இது உலகம் 3 ஆட்சிகளாக பிரிக்கப்பட்டு பல திட்டங்கள் வகுக்கப்பட்டு இஸ்லாமிய விரோதம் ஐரோப்பாவில் ஒரு விதமாகவும் ஆசியாவில் இன்னொரு விதமாகவும் பிரிக்கப்பட்டிருக்குது. இதில் நாங்கள் ஐரோப்பிய இஸ்லாமிய விரோதம் வளமையாக கண்ட ஒரு விஷயம். ஆனால் ஆசியா இஸ்லாமிய விரோதம் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். நிச்சயமாக. ஆசியா நாட்டுக்குள்ள உள்ள இஸ்லாமிய விரோதம் எவ்வாறு செயல்படுத்தப்படுறேன்னு சொன்னால், நம்ம பார்க்கணும்னா இங்கே அந்த ஆசிய விரோதம் ரெண்டு செயல்பாட்டோடு இயங்குது. அதில் ஒன்று வந்து கொம்யூனிசம்னு சொல்லக்கூடிய ஆட்சி முறையினூடான இராணுவமயப்படுத்தப்பட்ட ஒரு இஸ்லாமிய விரோதம் நடந்து கொண்டு இருக்குது. அது லேசாக இப்போ எங்கட நாட்டை தொட்டு கொண்டு வருது, ஊறுகாய்மை தொட்டிருக்குது. இன்னொன்று இருக்குது வந்து இஸ்லாமியரை வச்சு இஸ்லாமிய விரோதம். அது ஈரான் போன்ற நாடுகளுடைய கோட்பாடு என்னன்றது தெரியும் தானே. அவங்கள வந்து ஷியா கோட்பாடு. அது சிலர் ஷியா முஸ்லீம் என்றது நான் அப்படி சொல்ல விரும்ப இல்லை. அது ஷியா கோட்பாடு. அது உலக ஜமியத்துலமாக அவர்களை வந்து இஸ்லாமியர்கள் அல்லன்னு அடையாளம் காட்டியாச்சு. அவங்களில் பல பிரிவுகள் இருக்கலாம், அதை நான் விமர்சிக்க வர இல்லை. ஆனால் அவங்களுடைய ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பொண்டும் இந்த நாட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த மாதிரியான இஸ்லாமிய விரோதத்தினால தான் இன்றைக்கு முஸ்லீம் அரசியல்வாதிகளையும் எங்கட உலமாக்களையும் நாங்களே எப்படி சொல்கிறோம், வெறுத்து எதிர்த்து நிற்கிறோம். அது என்னன்னு சொன்னால், இந்த திட்டத்திட்ட அதாவது பிகினிங் பாயிண்ட்டே அதுதான், ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அதுதான். இது மாதிரியான செயல்பாடுகளால் தான் இங்கே தெரியும். பெரிய ஜாம் பவான் மாதிரி இருந்த கடாபி மற்றும் ஈராக் தலைவர் இந்த சதாம் ஹுசைன் போன்றவர்கள் கூட இவ்வாறான செயல் அந்த சூழ்ச்சியின் காரணமாகவே அவர்கள் நிர்மூலமாக்கப்பட்டார்கள் என்று போல் நல்லதே நினைப்போம். இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கும் என கூறி விடைபெறுகின்றேன். இங்கு என்னுடைய சகோதரர் ஜபின் அவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் பேசிய விடயங்களில் மனம் புண்படுமாக யாருக்காவது அந்த கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டிருந்தால் தயவு செஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து கொள்ள வேண்டும். சமூகத்துக்கு சில விழிப்புணர்வுக்காக வேண்டித்தான் இந்த பதிவுகளை நாம் செய்தோம் என்ற விடயத்தையும் கூறிக்கொண்டு என்றும் போல் நானும் விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ்.